தமிழாடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்னைக்கு எட்டு முக்கியமான அறிவிப்புகளை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அரசு ஊழியர்களுக்கு 7 நாள் விடுமுறையுடன் கூடிய சம்பளம், இனி திருமணங்களுக்கு தடை, 60 மணி நேரம் முழு ஊரடங்கு, 2 நாள் டாஸ்மாக் விடுமுறை, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்த முடிவு, ரயில் சேவையில் மாற்றம், இது போன்ற அறிவிப்புகளை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற வீடியோக்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு 7 நாட்கள் எந்த விதமான சம்பள பிடித்தமும் இல்லாமல் விடுமுறை அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று 2வது பரவலை தடுக்க கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சுகாதாரத்துறையினருடன் ஆலோசனை நடத்தினார். இதில் தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கு உட்பட பல்வேறு கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டன. இந்த கட்டுப்பாடுகள் இன்று இரவு முதல் நடைமுறைக்கு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து தற்போது தமிழகம் முழுவதும் உள்ள அரசு போக்குவரத்து ஊழியர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று, இது கட்டாயம் என்று அரசு போக்குவரத்துக் கழக இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் தடுப்பூசி போட்டு தொற்று ஏற்படாமல் நலனடையும் வரை சம்பள பிடித்தம் இன்று 7 நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று கடுமையாக அதிகரித்து வரும் நிலையில் அடுத்த உத்தரவு வரும் வரை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 60 மணி நேர ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் இரவு நேர முழு ஊரடங்கு எதிரொலியாக மின்சார ரயில் சேவை மாற்றம் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை பயணிகள் சேவை இருக்காது என தகவல் கூறப்பட்டுள்ளது. ரயில்வே ஊழியர்களுக்காக, முன்கள பணியாளர்களுக்காக மட்டும் சிறப்பு ரயில்கள் இயக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா பரவலை தடுக்க மாநிலத்தில் யாரும் திருமணம் செய்ய அனுமதி வழங்கக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. எந்த மாவட்டத்தில் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கன்னா, இந்தியாவில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் மாநில அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. இந்த நிலையில் மத்திய பிரதேசம் இந்தூரில் உள்ள ஏப்ரல் 30ஆம் தேதி வரை திருமணங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. கொரோனா பாதிப்பு ஆபத்தான நிலையில் இருப்பதால் திருமணங்களுக்கு எந்த அனுமதியும் வழங்கப்பட மாட்டாது. மக்கள் தங்கள் திருமணங்களை ஒத்திவைத்து 30ஆம் தேதி வரை வீட்டிலேயே இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இதனை மணீஷ் சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருமணங்களுக்கு 30ஆம் தேதி வரைக்கும் தடை விதிச்சிருக்காங்க. இதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த செய்தியை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். திருச்சியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மதுபான கடைகள் மற்றும் பார்கள் அனைத்தும் 2 நாட்கள் மூட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். அதிகமாக பரவுகிற இடங்களுக்கெல்லாம் மதுபான கடைகளை வந்து மூடணும், பார்களையும் மூடணும்னு உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் மாணவர்களுக்கு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்துவதற்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அதிகமான மதிப்பெண்கள் வேணும்னு செய்கின்ற மாணவர்கள் தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளலாம். அது கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர்வு எழுதாத மாணவர்களுக்கு குறைவான மதிப்பெண், ஜஸ்ட் பாஸ் மட்டும்தான் போடுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ எல்லாமே எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலோடு உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனல் தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.